சென்னையில் சிதிலமடைந்து காணப்படும் 27 நகர்ப்புற வாழ்விட குடியிருப்புகள் 4 ஆண்டுகளில் இடித்து புதிதாக கட்டித்தரப்படும் என அமைச்சர் T.M அன்பரசன் கூறியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டை மந்தைவெளி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட குடியிருப்புகளை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேதமடைந்த குடியிருப்புகளின் பயனாளிகளுக்கு தலா 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுவதை சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு ஒவ்வொரு பகுதியாக அந்த பாதிக்கு அதாவது ரொம்ப மிகவும் மோசமாக இருக்கிற அந்த கட்டிடங்களில் இருக்கிற மக்களுக்கு கருணைத்தொகை ஏற்கனவே கடந்த ஆட்சியில் 8,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. இப்போ அந்த கருணைத்தொகை 24,000 உயர்த்தி தர வேண்டும் என்று முதல்வர் உத்தரவிட்டு அதை கொடுத்துட்டு இன்றைக்கி சென்னையில் மட்டும் அந்த 27,000 வீடுகளில் கிட்டத்தட்ட 10,000 வீடுகளுக்கு மேலே அந்த பணத்தை கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டில் 2,400 கோடி ரூபாய் செலவில் 15,000 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். ஏற்கனவே 320 சதுரடியாக இருந்த வீட்டின் அளவை 420 சதுரடியாக அதிகரித்து தனியாருக்கு நிகராக மின்தூக்கி உள்ளிட்ட வசதிகளோடு கட்டப்படுவதாக அமைச்சர் T.M அன்பரசன் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.